Hello students, welcome to 1 plus 1 channel. In our video, 10th standard, chapter 7, exercise 7.2, 10th sum. In the problem, a container open at the top in the form of a frustum of a cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 cm and 20 cm. That is lower vandhu frustum shape la irukku, lower radius vandhu 8 cm, upper radius vandhu 20 cm. Find the cost of milk which can completely fill a container at the rate of rupees 40 per liter. So per liter vandhu 40 rupees. Appa andha container vandhu evlo milk vandhu hold pannumo first adu kandupidikkanum adukapra dhaan cost kandupidikka mudiyum. So andha container vandhu milk hold pannuduna it is nothing but volume. Milk vandhu ulla dhaan ootha mudiyum, area varadhu volume dhaan varum. So first nama enna question la solittanga frustum. Frustum shape la irukka andha container appo nama vandhu volume of a frustum kandupidikkanum adukapra andha 40 oda multiply pananum. 40 oda multiply பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க per liter தான் கொடுத்திருக்காங்க. நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப்ும் தான் வரும். அப்ப அந்த சென்டிமீட்டர் கியூப லிட்டருக்கு மாத்திக்கணும். அது என்ன நான் சொல்லி தரேன் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எய்ம் வந்து வால்யூம் ஆஃப் a frustum கண்டுபிடிக்கணும். சோ ஹைட் கொடுத்திருக்காங்க, கேபிடல் R கொடுத்திருக்காங்க, ஸ்மால் R கொடுத்திருக்காங்க. வால்யூம் ஆஃப் the frustum கண்டுபிடிச்சிரலாம். 1/3 pi h into capital R square plus small r square plus capital R into small r cubic units. இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1/3 இன்டூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஹெச் வந்து 16, 20 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் 20 இன்டூ 8. இப்போ 1/3 இன்டூ 22/7 இன்டூ 16. இப்போ நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்றோம். 20 ஸ்கொயர்னா 20 இன்டூ 20 400, 8 8 64, 20 இன்டூ 8 வந்து 160. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 624 கிடைக்கும். இப்போ நம்ம கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா 7 டேபிளெல்லாம் இது எதுவுமே ஆகாது. 3 டேபிளில் மட்டும் இந்த 624 கேன்சல் பண்ண போகிறேன். 6 3 1s are 3 3 2s are 6. நெக்ஸ்ட் வந்து 2 எடுக்கிறேன், 2 வந்து 3 டேபிளில் வராது. ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கிறேன். ஸோ ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கும்போது ஒரு 0 போட்டதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணணும். 3 8s are 24. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு 16 இன்ட்டு 208 பை 7. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 73,216 வரும், டிவைடட் பை 7. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் 10,459.428 சென்டிமீட்டர் கியூப்னு தான் வரும். இப்போ நான் அதே மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுறேன்னா மூணாவது நம்பர் வந்து 5க்கு மேலே இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 10,459.43 சென்டிமீட்டர் கியூப். ஸோ எனக்கு வந்து வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம், அந்த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த கண்டெய்னர் தான் மில்க் வந்து காஸ்ட் இவ்வளோத்துக்கும் எவ்வளோ காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷனில் வந்து 40 பர் லிட்டர்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டிமீட்டர் கியூபை ஃபஸ்ட் நான் லிட்டருக்கு மாற்றணும். ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் தெரியும், 1 cm³ = 1000 liter. அதாவது லிட்டர், இந்த சென்டிமீட்டர் கியூபை நான் லிட்டருக்கு மாற்ற போகிறேன் சரிங்களா. சாரி, 1 liter தான் 1000 cm³. சாரி, 1 liter வந்து 1000 cm³. அப்போ நான் வந்து இந்த சென்டிமீட்டர் கியூபை வந்து லிட்டருக்கு மாற்ற போகிறேன். ஸோ கொடுத்ததை டிவைட் பை 1000 பண்ணணும் சரிங்களா. புரியுதுங்களா, 1 liter = 1000 cm³. அது வந்து நான் சென்டிமீட்டர் கியூபை வந்து லிட்டராக மாற்ற போகிறேன். அப்போ கொடுத்துருக்கிறத 1000ஆக டிவைட் பண்ணணும். ஏன் மாற்ற போகிறோன்னா கொஷனில் வந்து ருபீஸ் 40 பர் லிட்டருன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இங்கேயே வால்யூமை வந்து லிட்டருக்கு மாற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த 40ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இதை 1000ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும்ல டெசிமல் வந்து மூவ் ஆகும் 3 நம்பர் தள்ளி. ஸோ 10.45943 liter வருது. டெசிமலுக்கு அப்புறம் இவ்வளோ நம்பர் தேவையில்லை, ஒரு 3 நம்பர் போதும். ஸோ 3 நம்பரோட நிப்பாட்டுறீங்கன்னா 4வது நம்பர் பார்க்கணும். 4வது நம்பர் 5க்கு கீழே இருக்கிறதுனால அதை விட்டுறணும், அப்படியே 3 நம்பர் அப்படியே எழுதணும். ஸோ 10.459 liter. ஸோ இவ்வளோ லிட்டரோட காஸ்ட் எவ்வளோ? ஸோ 1 liter வந்து 40 ரூபா. அப்போ 10.459 liter எவ்வளோன்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10. ஸோ காஸ்ட் ஆஃப் மில்க் இந்த கண்டெய்னர் இஸ் ஈக்குவல் டு 10.459 × 40. மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ருபீஸ் 418.36 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான், அந்த சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா வால்யூம் கண்டுபிடிக்கும் போது வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டர் கியூப்பில் வரும் இல்லையா, அது வந்து இங்கே கொஷனில் பர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் இங்கே கொஷனில் வந்து பர் லிட்டர்னு கொடுத்ததுனால அந்த ஃபஸ்ட்டு அந்த சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து லிட்டருக்கு மாற்றிக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லை, லிட்டருக்கு மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 1 liter = 1000 cm³. ஸோ அந்த அந்த சென்டிமீட்டர் கியூப்பை வந்து லிட்டருக்கு மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ லிட்டருக்கு மாறிடும்.
அதுக்கப்புறம் நம்ம காஸ்டோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றும் டிஃபிகல்ட்டி கிடையாது. ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தரோ பண்ணிக்கோங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை.